பெண்கள் கந்துவட்டிக்காரனுக்கு பயந்து போய் பஸ் ஸ்டாண்டுகளில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிருக்கிறது, பஸ்ஸில் ஏறி உக்காந்து பஸ் மூவார வரைக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அங்கே போய் ஒளிகிறாங்க. கடன் வாங்குற நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பெண்களை தரக்குறைவாக மரியாதை குறைவாக பேசிவிட்டு பணம் வாங்கும்போது பல்ல காட்டிட்டு வாங்குற நீங்கள் கொடுக்கும்போது ஒழுங்காக கொடுக்க தெரியாதா என்று, அதாவது நீங்கள் பாப்பாக்குடியாக இருக்கட்டும், முக்குடல் பகுதி, பாப்பாக்குடி, இளந்தகுளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தையல் தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளிகள், ஊரக வேலை பார்க்க பெண்கள், பீடி சுற்றுகின்ற பெண்கள், நீங்கள் 5000 ரூபா கடன் வாங்கிட்டு வாரத்துக்கு 2000 ரூபா வட்டி கட்டுறாங்க. அதாவது மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, குதிரை வட்டி, இப்படி பல்வேறு வட்டிகளில் சிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே வட்டி கொடுத்தவன் வந்து, வட்டிக்கு விட்டவன் வந்து 6 மணிக்கே வீடுகளில் வந்து வாசலில் வந்து உக்காந்துடுறான், அந்த பெண்களை மிரட்டுறான், குழந்தைகளை கடத்தி கொண்டு போயிடுவோம், உங்கள் வீட்டில் நாங்கள் கஞ்சா வச்சுட்டு நீங்கள் கஞ்சா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே பொய் புகார் கொடுப்போம், நீங்கள் விபச்சாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைப்போம் என்று மைக்ரோ ஃபைனான்ஸ் முன்னிதி நிறுவனங்கள், தனிநபர் கந்து வட்டி கொடுக்கக்கூடிய உரிமையாளர்கள் பெண்களை மிரட்டுறாங்க. நீங்கள் பெண்கள் கந்து வட்டிக்காரனுக்கு பயந்து போய் பஸ் ஸ்டாண்டுகளில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிருக்கிறது, பஸ்ஸில் ஏறி உக்காந்து பஸ் மூவார வரைக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அங்கே போய் ஒளிகிறாங்க. தெரு தெருவாக வீதி வீதியாக ஓடி ஒழியக்கூடிய நிலைமை என்பது இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இருக்கு. காசி தர்மத்தில் நடந்த கொடுமை போன்று திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்டு தமிழகம் முழுவதும் இந்த கந்துவட்டி கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்காத பட்சத்தில் பெண்களை பாதுகாப்பதற்காக ஜனநாயக மாத சங்கம் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம். காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டு அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் வாங்குற நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பெண்களை தரக்குறைவாக மரியாதை குறைவாக பேசிவிட்டு பணம் வாங்கும்போது பல்ல காட்டிட்டு வாங்குற நீங்கள் கொடுக்கும்போது ஒழுங்காக கொடுக்க தெரியாதா என்று கந்துவட்டி உரிமையாளர்களுக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸுடைய உரிமையாளர்களுக்கும் ஆதரவாகத்தான் இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க. பெண்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை. சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முக்குடலில் கந்துவட்டியில் சிக்கிட்டு பணத்தை கொடுக்க முடியாமல் ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. இதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியும், காவல் கண்காணிப்பாளருக்கு தெரியும். ஆனாலும் நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்பதை நாங்கள் குற்றச்சாட்டு இங்கே முன்வைக்கிறோம்.